ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இது என்னுடைய வீடு, இது தேவனுடைய வீடு, இது நான் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், நான் இங்கே விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இது தேவனுடைய வீடு, ஜெப வீடு. ஜெபம் பண்ணுவதற்கு தேவ பிள்ளைகள் வந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு, வேண்டிக் கொள்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம் என்னுடைய வீடு, ஜெப வீடு. என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிக்க வருகிற மக்களை தேவன் மகிழ பண்ணுகிறார். அவருடைய ஜெப வீட்டிலே வந்து அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற மக்களை அவர் மகிழ பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவேதான் அவர் இந்த இடத்திலே பிரசன்னமாகி உங்களை மகிழ்விப்பதற்காக இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மாத்திரமல்ல, எந்த நாளிலும் இந்த இடத்தில் வந்து யார் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டாலும் ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணுவார். அதற்கு தான் இயேசு இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்போ தேவனுடைய ஆலயம் என்பது ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். நம்ம பெரும்பாலும் ஆலயத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆராதனை 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 என்று சொல்லி மணிக்கணக்காக பாட்டு பாடுவதிலும் துதிப்பதிலும் அந்த பாடி மகிழ்வதிலே மாத்திரம் நம்முடைய நேரத்தை அதிகமாக்கி விடுகிறோம். ஆராதனை துதிப்பாடல் அவசியம். தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் கூடி வரும்போது ஆண்டவரை நம்ம துதித்து பாடணும், மகிழணும், ஆராதிக்க வேண்டும், அவசியம். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், வெறும் பாட்டு சத்தம் தானே கேட்கிறது, ஜப சத்தம் எங்கே? என்னுடைய ஆலயத்தில் ஜப சத்தம் எங்கே? இது ஜப வீடு என்று நான் சொல்லி இருக்கிறேனே, இங்கிருந்து எழும்பக்கூடிய பாடல் சத்தம், துதி சத்தம் மாத்திரம் பரலோகத்திற்கு வருகிறது, ஜப சத்தம் எங்கே? இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சபையை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. என்னுடைய வீடு நான் ஜப வீடு என்று தானே சொல்லி இருக்கிறேன். நீங்கள் துதிக்க வேண்டியது அவசியம், பாட வேண்டியது அவசியம், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம்தான். ஆனால் ஜபம் எங்கே? ஜப சத்தம் எங்கே? எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே? துதிப்பதற்கு எங்களுக்கு தெரியும், நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிப்பதற்கு நேரம் போதவில்லை, எதற்காக ஜெபம் செய்வது? எல்லா மனிதருக்காக ஜெபியுங்கள் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே. 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனே. அந்த ஜெபம் எங்கே? ஒரு தேசத்தில் அமைதி சமாதான நல் ஒழுக்கம் காணப்பட வேண்டுமானால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆளுகையில் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே. அந்த ஜெபம் எங்கே? இன்றைக்கு சபைகளிலே பிறந்த நாளுக்கு ஜெபம், திருமண நாளுக்கு ஜெபம், நம்முடைய தேவைக்காக ஜெபம் நடக்கிறது, நல்லது, அது பாவம் அல்ல. ஆனால் நான் எதிர்பார்க்கிற ஜெபம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறது, ஜப வீடு என்றால் உங்களுடைய ஜப சத்தம் எழும்ப வேண்டுமே. கண்ணீரோடு ஜபிக்கிற ஜப சத்தம் எங்கே? கெத்செமனே தோட்டத்தில் நீங்கள் எட்டி பார்த்தால் இயேசு கிறிஸ்து அந்த தோட்டத்திற்கு போகும் பொழுதெல்லாம் அங்கே ஜப சத்தம் கேட்கிறது, அழுகின் சத்தம் கேட்கிறது, அங்கே கண்ணீரோடு ஜபிக்கிற ஒரு கதறுதலின் சத்தம் கேட்கிறது. என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று ஏக்கத்தோடு கேட்கிற ஒரு ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் வந்து நின்று, நீங்கள் பாடுகிறீர்கள், ஆடுகிறீர்கள், துதிக்கிறீர்கள், நல்லது, அதே சமயத்தில் என் பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்கள்
வருகிறவர்கள் எங்கே, கண்ணீர் வடிக்கிறவர்கள் எங்கே, என்னை நோக்கி கதறுகிறவர்கள் எங்கே? இந்த பட்டணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அறியாமையின் பிடியிலே சிக்கி இருக்கிறார்களே, சாத்தானுடைய அடிமதனத்தில் வஞ்சிக்கப்பட்டு நிற்கிறார்களே. உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு, மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு பொய்யை எல்லாம் தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற ஜபசத்தம் எங்கே? என்னுடைய வீடு ஜெப வீடு, இது ஜெபிக்கிற இடம். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு காரியம், அங்கே பாஸ்டர் பென்ஸ் என்ன அழைச்சிட்டு போய், எங்களை அழைத்துட்டு போய் பிரதர் வந்து திறந்தாங்க. இது எதற்கு என்று கேட்டேன். 24 மணி நேரமும் இங்கே ஜெபம் நடக்க போகிறது. அதுதான் தேவனை மகிழ்விக்கிற ஒரு காரியம். 24 மணி நேரமும் ஜெபசத்தம் இங்கிருந்து எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். எதற்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை தேவன் கட்டி கொடுத்திருக்கிறார்? வாரத்தில் ஒரு நாள் வந்து சில மணி நேரம் இங்கே கூடி ஆராதித்து விட்டு பூட்டி விட்டு போவதற்கு அல்ல, இரவும் பகலும் இங்கிருந்து ஜபசத்தம் எழும்ப வேண்டும். அதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான். உங்களுக்கு தான் ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள். நீங்கள் தான் என் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் என் இருதயத்தை அறிந்தவர்கள். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நம்பித்தான் இந்த ஜப வீட்டை நான் கட்டி தந்திருக்கிறேன். ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி மற்ற நாட்களில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. 24 மணி நேரம் ஜபசத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் 24 மணி நேரம் இங்கே இருக்க வேண்டுமானால் 24 மணி நேரமும் துதிக்கிற சத்தமும் ஜெபிக்கிற சத்தமும் எழும்ப வேண்டும். ஆனால் தாண்டவ சொல்ல, இது என்னுடைய ஜப வீடு, உன்னுடைய ஜபத்துக்காக நான் வந்து காத்து நிற்பேன். என் பிள்ளைகள் ஜபிப்பாங்களா? ஜபிப்பாங்களா? நான் சொன்ன காரியத்திற்கு ஜெபம் பண்ணுவாங்களா? என்னுடைய அழுகையின் சத்தம் கேட்குமா? கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு இந்த தேசத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜபிப்பார்களா என்று தேவன் அவளோடு வந்து காத்து நிற்கிறார். இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும், ஆண்டவரே இது ஜப வீடு, நான் ஜெபிக்கிறதற்காக வருவேன், நான் ஜெபிக்கிறதற்காக இந்த ஆலயத்திற்கு வருவேன். எதுக்கு சர்ச்சைக்கு போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சர்வீஸுக்கு போகிறோம் அப்படியா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையே, என்னைக்கு எதுக்கு போறீங்க? இன்னைக்கு ஒரு உபவாச ஜபம் இருக்குது, எல்லாரும் கூடுவோம், உபவாச ஜபம் நடத்துவாங்க போறோம். அப்போ அது வாரத்தில் ஒரு நாள். இன்றைக்கி புதன்கிழமை எதுக்கு போகிறீங்க? சர்ச்சில் எதுவும் ப்ரோக்ராமா? ப்ரோக்ராம்லாம் இல்லை. பிறகு எதுக்கு சர்ச்சைக்கு போகிறீங்க? நாங்கள் குடும்பமாக போய் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். என்றைக்காவது அப்படி சர்ச்சைக்கு வந்திருக்கீங்களா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆராதனை நடத்தினா வர்றோம், உட்காடுறோம், பாட்டு பாடுறோம், அவர் பிரசங்கிக்கிறோம், போகிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லை, பாஸ்டர் இல்லை, யாருமே இல்லை, இங்கே பாட்டு பாட ஆள் இல்லை, மியூசிக் வாசிக்க ஆள் இல்லை. அந்த நேரம் என்றைக்காவது நீங்கள் வந்து இந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்திருக்கிறீங்களா? அப்படி ஜெபிப்பீங்களான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அங்கே பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, பாட்டு பாட ஆள் இருக்காது, மியூசிக் வாசிக்க ஆள் இருக்காது, ஆனால் அவனுடைய ஜெபத்தை கேட்க இயேசு வந்து நிற்பார். பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.